Hi friends, welcome to Inner Magic. In the video, Sapiens அப்படிங்கிற புக்கோட சம்மரி தான் வந்து பார்க்க போகிறோம். Sapiens புக் வந்து பார்த்தீங்கன்னா யுவால் நோவா ஹராரி அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக் வந்து நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தேன். இது ரொம்ப ஃபேமஸான புக். இது வந்து ஒரு 30 லாங்குவேஜஸில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் பெரிய புக்கு தான், பட் சுவாரஸ்யம் குறையாமல் இந்த ஆத்தர் வந்து நமக்கு அதை சொல்லியிருக்காங்க. யாருக்கு தான் நம்மளோட இனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிக்காமல் இருக்கும்? இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு கதை சொல்லும் போது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அந்த மாதிரியே இந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி அணுக்கள் உருவாச்சு, அது எப்படி மூலக்கூறுகளாக மாறுச்சு அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி இப்போ இருக்க மனிதர்கள் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, அவங்க என்ன கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க, எந்த அழிந்து போன உயிரினங்களெல்லாம் உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த லிமிட் வரைக்குமே வந்து இந்த புக் சொல்லுது. ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். 1350 கோடி ஆண்டுகளுக்கு முன்புலேருந்து ஆரம்பிக்குது இந்த கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ், அவங்களோட உருவான எரெக்டர்ஸ், ஹோமோ எர்கேஸ்டர்ஸ், ஹோமோ நியாண்டர்தால்ஸ், அவங்கள பற்றி எல்லாமே வந்து சொல்லுது. அவங்கள எல்லாத்தையுமே வந்து நம்மளோட உலாவை விடுற அளவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே நமக்கு காட்டுற மாதிரி சொல்லுது. எனக்கு வந்து சில இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆத்தர் வந்து அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி எழுதியிருக்காங்களோ அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக ஒவ்வொரு இதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆதிகால மனிதன்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 விதமான முக்கியமான புரட்சிகள் வந்து தாண்டி வந்திருக்கோம். ஒன்று வந்து 70,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான அறிவு புரட்சி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான வேளாண் புரட்சி, 500 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான அறிவியல் புரட்சி. இந்த 3 புரட்சியுமே வந்து மனிதர்களையும் சக உயிரினங்களையும் வந்து வெகு அதிக அளவில் வந்து பாதிச்சிருக்கு. அது மூலமா நிறைய மாற்றங்கள் வந்து நமக்குள்ள ஏற்பட்டுட்டே இருக்கு. சரி, இந்த புக்ல வந்து சேப்பியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேப்பியன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹோமோ சேப்பியன்ஸ். இப்போ சயின்டிபிக் நேம்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பேரினம்னு சொல்லுவாங்க, செகண்ட் உள்ளது வந்து ஸ்பீஷியஸ், அதாவது இனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தமிழ்ல. ஹோமோ அப்படின்னா மனிதன், சேப்பியன்ஸ் அப்படின்னா அறிவார்ந்தவன் அப்படின்றாங்க. ஹோமோ எரெக்டர்ஸ், ஹோமோ எர்கேஸ்டர்ஸ், நியாண்டர்தால்ஸ், அவங்கள விட அறிவுல வந்து ரொம்ப சிறந்தவங்களா இவங்க இருந்திருக்காங்க. ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லத்தீன் வார்த்தை. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மூதாதையர் யாரு அப்படிங்கறதுல இது இந்த புக் வந்து தொடங்குது. அதாவது 60 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் மனித குரங்கு வந்து 2 மகள்களை வந்து பெற்றெடுக்குது. ஒன்னு வந்து சிம்பன்சியோட மூதாதையாகவும் இன்னொன்று நம்மளோட சொந்த பாட்டி அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடி தான் அந்த ஆதிகால மனிதன் வந்து வாழ்ந்திருக்கான். அன்னைக்கு கிடைக்கிற உணவு தான், சில நாள் உணவு கிடைக்கும், சில நாள் உணவு கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில தான் இருந்திருக்கான். அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சமையல்கார இனமாக வந்து இது மாறி இருக்கு. நெருப்பை கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடிச்சோடனே உணவுகளை எல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி சமைச்சு சாப்பிடும் போது ஆயுட்காலம் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர தொடங்கியிருக்கான். இடம்பெயர தொடங்கும் போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹோமோ செப்பியன்ஸ் வந்து மத்த ஹோமோ எரெக்டர்ஸ், அந்த நியாண்டர்தால்ஸ், அவங்க எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து ஒரு அறிவில் சிறந்தவர்களா இருந்திருக்காங்க. அவங்க வந்து மிக கொடூரமா எல்லாரையும் அழிச்சிருக்காங்க. அவங்க மனித இனத்தை மட்டும் அழிக்கல, மிகப்பெரிய உயிரினங்கள் அது எல்லாத்தையுமே இவங்க எந்த இடத்துல காலடி வச்சாலும் அந்த இடத்துல இருக்க உயிரினங்களை எல்லாம் கொன்னு அதோட மாமிசத்தெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க. அவங்க இனத்தையே அவங்க அழிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப இதாக தான் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கொடூரமானவர்களாக மட்டும் இல்லை, அவங்க வந்து விளையாட்டுலையும் மற்ற பொருட்கள்லாம் அறிவார்ந்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியும் வந்து அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஒரு உருவமற்ற கடவுளை பத்தி சொல்லி மக்களை பயமுறுத்திருக்காங்க. பேய்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி மக்களை வந்து பயமுறுத்தி அவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்கள செய்ய வச்சிருக்காங்க. ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு எழிப்பொறிக்குள்ள அவங்க மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு. வேட்டையாடியா இருந்தவங்க வந்து விவசாயிகளாக மாறியிருக்காங்க. விவசாயியாக மாறும் போது இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஆதி மனிதன் வந்து அந்த ஒரு இடத்த வந்து, அதாவது ஆற்று, அந்த ஆற்றுப்படுகை கிட்ட வந்து ஒரு இடத்த பார்த்து
சாப்பிட்டாரு அப்படின்னா அங்க வந்து என்ன விளையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து அவருக்கு வேண்டிய தானியங்களை எல்லாம் வந்து பயிரிட்டு இருக்காங்க. அவரு வந்து அந்த இடத்துல விவசாயியா இருந்திருக்காரு. அவரு உருவாக்குனதுக்கு அப்புறமா அங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து அடிமையாக்கியிருக்காங்க. அடிமையாக்கி அவங்க மூலமா இந்த விவசாய வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பார்லிய வந்து ஒரு கூலியா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப குறைவான ஒண்ணுதான் வந்து கூலியா கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனித இனம் வந்து அதிகமாகுது, அதாவது வாரிசுகள் வந்து அதிகமா உருவாகுது. சோ நிறைய உணவு வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கமோ அடிமைகள் வந்து அதிகமாறாங்க. அந்த அடிமைகளை கொண்டுதான் பிரமிடு இந்த மாதிரி பெரிய கோட்டைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கருப்பா இருக்கவங்க எல்லாம் வந்து தூய்மையற்றவங்க, கடவுளுக்கு பிரியமானவங்க இல்ல அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து பிறப்பிலே அவங்களை வந்து அடிமையாக்க வந்து முயற்சி பண்ணிருக்காங்க. ஆண் பெண் பாகுபாடும் அந்த காலகட்டத்துல உருவான ஒண்ணுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மனித குலம் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வழி என்ன பண்ணிருக்காங்கன்னா உருவ வழிபாடு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல வந்து கடவுள் ஒருவர் அப்படிங்கிற கொள்கையில தான் வந்து இருந்திருக்கு. விவசாயிகள் வந்து நிறைய பேர் உருவானதுக்கு அப்புறம் இந்த அடிமைகளுக்கு வந்து பார்லி கொடுத்துருக்காங்க. இந்த பார்லியை வந்து அவங்க இன்னொரு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் பண்டமாற்றம் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து கூலியா வந்து உதாரணத்துக்கு பார்லியே வந்து ஒரு 2 மூட்டை 3 மூட்டை வாங்குறாரு அப்படின்னா அதை வந்து அவர் இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்த்து எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப சிரமமா இருந்திருக்கு. அந்த டைம்லதான் வந்து பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. பணம்ங்கிறது இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி பணமா இல்ல. கடற்சிப்பி, சிகரெட், யானை தந்தம், சோழிகள், பட்டு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க பணமா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான உதாரணங்கள், அதுக்கான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா களிமண் படிகங்களா வந்து படிமங்களா வந்து கிடைச்சிருக்கு. இவ்வளோ பார்லி வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், இவங்க கிட்ட இவ்வளவு வாங்கியிருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆய்வுகள் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னா தங்கம், வெள்ளி, வெண்கல நாணயங்கள் அந்த மாதிரி எல்லாம் உருவாயிருக்கு. அது வந்து சீனாலதான் வந்து உருவாக்கி எல்லாருக்கும் இது பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து டாலர்ஸ், பவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து வந்திருக்கு. ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் ஒன்றிணைந்ததுக்கு அப்புறம் இந்த வெள்ளி, தங்கம், வெண்கலம் தான் வந்து நாணயமாவும் பணமாவும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இருந்திருக்கு. இந்த ஒருங்கிணைப்புன்னு பார்க்கும்போது அந்த டைம்ல மதம் வந்து உருவாயிருக்கு. சமணம், புத்தம் அதெல்லாம் வந்து இந்தியாலையும், தாவோ ஈலமும் கன்ஃபியூசியமும் சீனால வந்து உருவாயிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மனிதனையும் வழிபடக்கூடிய அளவுக்கு வந்து வந்திருக்காங்க. ஜீசஸ், புத்தர், நபிகள் அப்படிங்கிறவங்களையும் ஒரு கடவுளுக்கு இணையா அவங்களையும் வந்து கும்பிட்டு இருக்காங்க. கிபி 1500 வந்து ரொம்ப பெரிய புரட்சியான அறிஞ்சல் புரட்சி வந்து உருவாச்சு. இது வந்து உயிரினத்தோட தலையெழுத்தையே மாற்றக்கூடியதா இருந்தது. இந்த இடத்துல வந்து இதை படிச்சுட்டு இருக்கும் போது நமக்கே வந்து எதுக்கு அறிவியல் புரட்சி வந்து உண்டாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஏன்னா 1945 வந்து அணுகுண்டு வெடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது இந்த அறிவியல் புரட்சி தான். அது மட்டும் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் மட்டும் சொல்ல முடியாது. பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், நிலாவுக்கு நம்ம போயிட்டு வரதுக்கும் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் இழப்புகள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாவே இருக்க மாதிரி இருக்கு. அணுமின் நிலையங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உருவாயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வார்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீரங்கிகள், போர் விமான துப்பாக்கிகள், வெடிகுண்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து இந்த அறிவியல் புரட்சியினாலதான் வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சு அதை வந்து அனுப்பி ஒரு நாடு இன்னொரு நாடு மேல வந்து தாக்குதல்கள் எல்லாம் வந்து ஏற்படுத்த இதெல்லாம் காரணமா இருந்திருக்கு. 15th century முடிவுல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கலாச்சார வளர்ச்சி அதெல்லாமே வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவம் வந்து தலை தூக்குச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆத்தர். இதனால வந்து விற்பனை, அதாவது தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்மள வந்து வாங்க வைக்கிறது, அது மூலமா ஒரு இனம் மட்டும் பணக்காரர்களாகவும் இன்னொரு இனம் வந்து ஏழையாகவும் இருக்கிறதுக்கு அது வந்து காரணமா இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இறுதியா இந்த புக்ல என்ன வந்து சொல்றாங்கன்னா உயிரியல் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஏற்படுது. அது என்னன்னா ஒரு அவங்களே வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க. பச்சை நிற ஜெல்லி மீன் ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இருட்டில் வந்து நல்லா ஒளிரக்கூடியதா இருக்கும். இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதோட டிஎன்ஏவை மட்டும் எடுத்து ஒயிட் ரேபிட்டோட கருவுல சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த கருவுல இருந்து வர ரேபிட் எப்படி இருக்குன்னா பச்சை நிறத்துல ஒளிரக்கூடிய ஒரு ரேபிட்டா வந்து அது பிறக்குது.
ஸோ இயற்கை தேர்ந்தெடுப்பை விடுத்து மனிதனோட விருப்பத் தேர்வு வந்து பிறக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து விஞ்ஞானத்துல வந்து உயர்ந்திருக்கோம். இது வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு அழிவா தான் இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாருமே அவங்களுக்கு தேவையான குழந்தை, அதாவது அறிவுல சிறந்தவர்களாகவும் அவங்க வந்து நல்ல கலரா இருக்கணும், இல்ல அவங்க கண்ணு கலர் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம விருப்பத் தேர்வா நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே வரும்போது இயற்கையோட சமநிலையில இருந்து நம்ம வேறுபடுறோம். இது கண்டிப்பா ஒரு அறிவியல் புரட்சி வந்து ஒரு நல்லதா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இதுல வந்து ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, 2050ல சிலர் வந்து இரவா வரம் இரவா நிலையை கூட எட்டியிருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சாகவே இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்க. வரமா இருக்குமா சாபமா இருக்குமா அது வந்து கண்டிப்பா தெரியல. இது வந்து விஞ்ஞானிகள் கையில தான் வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்களோட எண்ட்ல, இந்த புத்தகத்தோட எண்ட் பாட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடவுளாக மாறிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்போட இந்த புக் வந்து முடியும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த புக்கை வந்து படிங்க. இது மூலமா வந்து நமக்கு ஒரு நம்மளை பத்தி நம்மளே தெரிஞ்சுக்க கூடிய ஒரு இதா இருக்கும். விஞ்ஞானத்துல நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், மனிதனுக்கு என்னதான் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பெரிய புக் தான், 600 பேஜஸ் வந்து இருக்கு. பட் நம்ம சுவாரஸ்யம் குறையாம இந்த ஆத்தர் எழுதியிருக்கனால நம்ம வந்து நம்மளால இந்த புக் வந்து கண்டிப்பா படிச்சு முடிக்க முடியும். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த புக் வந்து படிங்க. நான் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பை.